ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியே அத்தியாயம் 41 போலித்துறவியின் கதை. ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி எங்களிடம் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் மகா சரஸ்வதி மகாலட்சுமி மகாகாளி மற்றும் ராஜராஜேஸ்வரியின் ஐக்கிய ஸ்வரூபம் என்று கூறினார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் தேவி ஸ்வரூபத்தை ஒழுங்கான ஸ்ரத்தையுடன் பூஜை செய்யும் பக்தர்களால் தான் அறிந்து கொள்ள முடியும். நான் பேச்சில் பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி, வாக் என இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரியிடம் இவற்றை பற்றி சற்று விரிவாக கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். அதற்கு பாஸ்கர சாஸ்திரி, ஒவ்வொரு பேச்சின் மூலமும் அம்பிகை வெளிப்படுகிறாள். வெளியில் கேட்கும் பேச்சிற்கு ஸ்தூல வாக்கு என்று பெயர். வெளியில் கேட்காதவாறு உதட்டு அசைவினால் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியதற்கு மத்தியமா வாக்கு என்று பெயர். அதைவிட சூக்ஷ்மமான வாக்கிற்கு வைகரி வாக்கு என்று பெயர். தொண்டையில் இருக்கும் பேச்சானது வாய்வரை வந்து ஆனால் வெளியில் வெளிப்படாது நடுவழியில் இருந்து கொண்டு மனதில் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட வாக்கு பஷ்யந்தி வாக்கு எனப்படும். அதைவிட சூக்ஷ்மமாக அடிவயிற்றில் நாபியில் ஆவல் அல்லது விருப்பம் என்ற அளவில் நின்றுவிடும் பேச்சு பரா வாக்கு என்று அழைக்கப்படும். அம்பிகையை திருப்புற பைரவியாகவும் வழிபடுவார்கள். அவளே முக்குணங்களின் அதிபதி, மூவுலகின் மும்மூர்த்தியும், மூன்று வித நிலைகளாகவும் திகழ்பவள் ஆவாள். திருப்தி நிலையை அவள் திரிபுரமாக கொண்டு மூவுலகையும் ஆட்சி செய்து வருகிறாள். நாம் பக்தியுடன் முழு மனதுடன் அவளை பரிபூரண சரணாகதி அடைந்துவிட்டால் இந்த உலகிலிருந்து எந்த வகையான எதிர்ப்பு, கண்ணுக்கு தெரியாத பிற லோகத்திலிருந்தும் எந்த சக்தியும் நம்மை எதுவும் செய்யாதவாறு பாதுகாப்பை அவள் நமக்கு அளிப்பாள். தீய சக்திகள் என்பது இந்த பௌதீக உலகத்திற்கு மட்டும் உட்பட்டதோ உரித்ததோ அல்ல. உயிர் சக்தியின் நிலையை போல இருப்பு நிலையிலும் பௌதீக நிலை, ஆன்மீக நிலை மற்றும் மனம் சார்ந்த உள் ஆத்ம நிலை என்று மூன்று தட்டு பிரிவுகள் உள்ளன. இந்த நிலைகளுக்கேற்பவே இந்த உலகமும் அமையும். நாம் தேவையான அளவிற்கு இவ்வுலகங்களில் வாழலாம். இந்த பௌதீக உலகங்களில் வாழ்வதைப் போலவே வாழலாம். ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு அவன் முக்கியமாக பக்தியும் திடமான நம்பிக்கையும் உடையவராக இருக்க வேண்டும். ஸ்ரத்தை என்பது நம்பிக்கையுடன் 100க்கு 100 ஒத்துப்போவது ஆகும். விஸ்வாசம், நம்பிக்கை என்பது அனுபவங்களின் மூலம் வரவேண்டியது. எதற்குமே அன்பு என்பது நம்பிக்கையை சார்ந்து வாழ்வதாக இருக்கும். உரிய தருணத்தில் தவறாமல் அபயம் கிடைக்கும் என்ற இடைவிடாத நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வும் நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கும் பொழுது அதுவே தன்னம்பிக்கையாக அமைகிறது. பலமில்லாத அறிவு என்பது இயலாமையாகும். அறிவில்லா பலம் குருடாகும், அழிவுக்கு வகை தேடும். ஆகவே இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவர நமக்கு அறிவு அவசியமாகும். நமது அறிவு முழுமை பெற பலம் அல்லது சக்தி அவசியம். அந்த சக்தியும் ஞானத்தின் அனுமதி பெற்றதாக இருக்க வேண்டும். சாங்கிய மார்க்கத்தில் சைத்தன்யத்தை புருஷனாகவும் பிரகிருதியை பெண்ணாகவும் உருவகப்படுத்துவர். கீழ்நிலையில் இவை இரண்டிற்கும் இடையே முரண்பாடு இருக்கக்கூடும். சைத்தன்யம் செயலற்றதாயிருக்கும், பிரகிருதிக்கு ஞானம் கிடையாது. ஆனால் இவை இரண்டும் இணையும் போதுதான் படைப்பு உருவாகிறது. ஆகையால் இரண்டிற்கும் குறைபாடு உண்டு. சைதன்யத்தை பார்த்தால் அது நொண்டி, பிரகிருதியை பார்க்கின் அது குருடு. இந்த உலகில் இதை உணர்த்தும் வகையிலே
ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு நொண்டியாக ஒரு சகோதரனும் குருடாக ஒரு சகோதரனும் பிறந்தனர். அவர்களின் பிறப்பு சைத்தன்யம் நொண்டி என்றும் பிரகிருதி குருடு என்பதையும் பிரதிபலிக்கவே ஏற்பட்டுள்ளது. உயர்மட்டத்தில் சைத்தன்யத்தை ஈஸ்வரன் என்றும் பிரகிருதியை ஈஸ்வர என்றும் சொல்வதுண்டு. அப்படி என்றால் அங்கே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் தக்க யோக சமயம் வந்தவுடன் அவரது சகோதரர்களின் கால் ஊனத்தையும் குருட்டுத்தன்மையையும் சம்பூர்ணமாக நீக்கிவிட்டார். இவ்வுலகில் இவ்வகை முடத்தன்மையையும் குருட்டுத்தன்மையும் விளக்கும் வகையில் தான் மேற்கொள்ளப் போகும் மிகப்பெரிய திட்டத்தை குறிப்பால் உணர்த்தவே இதை ஸ்ரீ ஸ்ரீபாதர் செய்தார். இன்னும் மேலே ஒரு அதீத நிலையில், எல்லை கடந்த நிலையில் சைத்தன்யம் பிரகிருதி இரண்டையும் பிரம்மம் என்றும் மாயை என்றும் அழைப்பர். தன் குடும்பத்தினரை துறந்து வீட்டை விட்டு வெளியேறி 16 வயதில் துறவரம் மேற்கொண்டதன் உட்பொருள் அவரே பிரம்மம் என்றும் மாயையும் அவரே என்பதையும் அறிவிக்கவே ஆகும். எல்லையற்ற தன்மையுடைய பிரம்மத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு வரையறையை காண்பிக்கும் சக்தி மாயை ஆகும். பீத்திகாபுரத்தில் அவரது அவதார நோக்கம் எல்லையற்ற பிரம்மஸ்வரூபமாயிருப்பினும் மாயாசக்தியின் கட்டுக்குள் அடங்கி இயங்கக்கூடும் என்பதை குறிப்பால் உணர்த்தவே ஆகும். தெளிவாக முன்கூட்டியே தமது 16 வயதில் மாயையின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி பக்தர்களை கடைத்தேற்றும் பரதத்துவமாக செயல்படுவார் என்பதையும் வெளிப்படுத்தினார். கீழ்நிலையில் பிரகிருதி வெகு உறுதியானதாக தோன்றும். இயற்கை கீழ்நிலைகளில் வெகு உறுதியாக இருந்தது என்பதை விவரிக்க நிரூபிக்க பல்வேறு வாத விவாதங்கள், கஷ்டங்கள், கலந்துரையாடல்கள் பீடிகாபுரத்தில் இயற்கை சம்பந்தமாக நடைபெற்றன. இவை ஸ்ரீ ஸ்ரீபாதரின் சரித்திரத்தில் காணப்படுகின்றன. அதன் பின்னர் நடுநிலையில் புண்ணியமும் பிரகிருதியும் சமமாகும். அந்த காலகட்டத்தில் சிலர் அவநம்பிக்கை உடையவர்களாயும் தொந்தரவு கொடுப்பவர்களாகவும் விளங்கினார்கள். அதே முறையில் பல்வேறு அனுபவம் பெற்றவர்களும் நம்பிக்கை உடையவர்களும் அவரை ஒரு அவதாரமாகவே புரிந்து கொண்டவர்களும் இருக்கவே செய்தனர். அவர் ஸ்ரீ பீடிகாபுரத்தை விட்டு சென்ற பின் நிலைமை மேலும் சிறப்பானதாகவே உயர்ந்ததாகவே இருந்தது. அந்த நிலையில் மாயை உள்ளேயே கலந்திருந்தது. அந்த நிலையில்தான் அவர் தன்னையே பரபிரம்மஸ்வரூபம் என்றும் பல்வேறு திருவிளையாடல்கள், லீலைகள், அற்புதங்கள் புரிந்து தான் ஒரு தெய்வீக அவதாரமே என்பதை மிக பெரும் செயல்களால் நிரூபிக்க வேண்டியதாகவும் ஆயிற்று. பீடிகாபுரத்தில் சூழ்நிலை அதற்கு உகந்ததாக இல்லை என்பதால் அவர் பீடிகாபுரத்தை விட்டு வெளியேறிவிட்டார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவரது புகழ் பரவியவுடன் வரும் நூற்றாண்டுகளில் பீடிகாபுரத்து வாசிகளுக்கு புத்தி வந்து அவரவரது விருப்பத்திற்கேற்பவே ஞானம் உண்டாகியது. நிஜஸ்வரூப வடிவில் அவரது தெய்வீக சைத்தன்யத்தின் சக்தியானது மனித சைத்தன்யத்தின் தடைகளை குறைகளை நீக்கி இயற்கையின் குருட்டுத்தன்மையையும் நீக்கியது. நான் பாஸ்கர சாஸ்திரியிடம் எந்த காலத்தில் அவர் ஸ்ரீ பீடிகாபுரத்தை விட்டு சென்றார் என்று கேட்டபொழுது அவர் கீழ்கண்டவாறு கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் தெய்வீக லீலைகள் சாதாரண மக்களின் எந்தவித எதிர்பார்ப்பையும் பொய்ப்பிப்பதாகும். யாராலும் எண்ணி பார்க்க கூட முடியாததாகும்.
ஒருமுறை ஒரு சாது குக்குடேஸ்வரர் கோயிலுக்கு வந்தார். அவர் ஒரு தத்த பக்தர். அவர் தத்த பூஜை செய்ய தீட்சை கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி தத்த தீட்சை பெற்று பூஜை செய்து வந்தால் 40 நாட்களில் அன்பர்களது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்று அறிவித்தார். பீதாபுரத்து பிராமண சமூகத்தினர் தத்த தீட்சை பெற்றுக்கொள்ள விரும்பினர். அவர் தட்சிணையாக அதிக அளவு பணத்தை வசூலித்துக் கொண்டிருந்தார். அதிலிருந்து கிடைக்கும் ஒரு பகுதியை தத்த தீட்சை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருந்தார். அந்த பிராமணர்கள் மற்ற ஜாதிக்காரர்களிடமும் தத்த தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த சந்நியாசிக்கு தாராளமாக பணம் தட்சிணையாக கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அதன் மூலம் தம் வாழ்க்கை பயனை பெறுமாறு அறிவுறுத்தினார். அந்த பிராமணர்களின் வார்த்தையை மறுக்க முடியாமல் பலரும் அதிக அளவு தட்சிணை கொடுத்து தீட்சை பெற்றுக்கொண்டார்கள். அதே சமயம் தத்த தீட்சை எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா என்ற விவாதமும் ஆரம்பித்தது. பிராமண சங்கம், க்ஷத்ரிய சங்கம், வைசிய சங்கம் மூன்றும் இணைந்து ஸ்ரீ பாபநாரியாவின் தலைமையில் ஒரு கூட்டம் கூடியது. ஸ்ரீ தத்தாத்ரேயர் அனைவருக்கும் உரித்தானவர். எனவே அனைவரும் தீட்சை எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து மக்களும் தீட்சை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்தார். பிராமண சங்கத்தில் இருந்த பெரும்பாலோர், ஐயா, பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் சமய விதிகளை ஆச்சாரமாக பின்பற்றுபவர்கள், ஆகையால் அவர்கள் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற சமூகத்தினர் சமய மரபை பின்பற்றுபவர்கள் அல்லர், ஆகையால் அவர்கள் தீட்சை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் அவர்களிடம் தட்சிணை பெற்றுக்கொண்டு நம் தபோசக்தியால் அவர்கள் உயர்வு பெற உதவ வேண்டும் என்றனர். அதற்கு ஸ்ரீ பாபநாரியா, சமய கோட்பாடுகளை அனுசரிப்பவர்களும் அனுசரிக்காதவர்களும் எல்லா ஜாதியிலும் இருக்கவே செய்கிறார்கள். யார் ஆச்சார அனுஷ்டானங்களை சரியாக கடைபிடித்தனரா அல்லது கடைபிடிக்கவில்லையா என்பதை முடிவு செய்வது மிக மிக கடினமானதாகும். ஆகையால் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் நன்மைக்காகவும் ஸ்ரீ தத்த ஹோமமும் பிற யாகங்களும் செய்யலாம். வேறு பல விசேஷங்களையும் செய்து சமுதாயத்தினர் நன்மை அடையலாம். மற்றைய குலத்தோரிடம் தட்சிணை மட்டும் பெற்றுக்கொண்டு தீட்சை கொடுக்க மறுப்பது நியாயமில்லை. நம் தவ வலிமையால் அவர்களை உயர்நிலைக்கு உயர்த்தலாம் என்றால் அதை போலவே பிற பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்களையும் உயர்நிலை அடையச் செய்யலாம். இவ்வாறு இருப்பின் பிற ஜாதியினருக்கு தீட்சை கொடுப்பது என்பது தேவையே இல்லை. அது மட்டுமில்லை, தட்சிணை தொகை மிக பெரியது. ஏழை மக்கள் எல்லா ஜாதியிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களால் இந்த தட்சிணையை கொடுக்க இயலாது. கடின உழைப்பில் சம்பாதித்து பணத்தை தட்சிணையாக நமக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் பட்டினியால் வாட நேரிடும். தட்சிணை என்பது தானாக மனமுவந்து அளிக்கப்பட வேண்டும். ஒருவரது வசதிக்கும் சக்திக்கும் உண்டான அளவு பணத்தை மகிழ்ச்சியுடன் கொடுப்பதையே தட்சிணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மகிழ்ச்சி அடைவார் என்பதாக அறிவுறுத்தினார். பின்னர் அந்த பிராமணர்கள் வேறு பிரச்சனையை ஒரு மிகச்சிறந்த பரமஹம்ச பரிவிராஜகர் நம் ஊருக்கு வந்த பொழுது, பிராமணராக இருந்தும் நாம் வேத கோஷங்கள் முழங்க பூர்ணகும்ப மரியாதையுடன் அவரை வரவேற்கவில்லை. அது மட்டுமில்லை, எல்லோரின் நன்மைக்காக தத்த மண்டல தீட்சை அளிக்கும் போதும் பிராமண சங்கம் வேறுவித மனப்போக்கை தெரிவிக்கிறது. இது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்பதாக முன்வைத்தனர். அதற்கு ஸ்ரீ பாபநாரியா, அந்த விஜயம் செய்பவர் உண்மையிலேயே பரிவிராஜகராக இருந்தால் அவரை வரவேற்க சில வழிமுறைகள் உள்ளன. சில தினங்களுக்கு முன்பாகவே தனது பிரதம சிஷ்யர்கள் மூலம் பிராமண சங்கத்திற்கு தான் விஜயம் செய்ய இருக்கும் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். பின்னர் பிராமண சங்கத்தார் முழு விவரமும் பெற்றுக்கொண்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள் பற்றி பிரதம சிஷ்யர்களிடம் ஆலோசிப்பர். அதன் மூலம் பிரதம சிஷ்யனின் சாஸ்திர ஞானம் புரியும். பின்னர் அந்த சங்கமானது அந்த சிஷ்யன்
ஒரு உன்னதமான பரிபிராஜகரின் சிஷ்யன்தான் என்பதை முடிவு செய்யும். அதன் பிறகு அந்த பரிபிராஜகரின் விஜயத்தின் போது வேதகோஷங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை முறையாக அளிக்கப்படும். பிறகு அவருடன் சாஸ்திரம் சம்பந்தமான விவாதங்கள் சம்பாஷணைகள் நடைபெறும். அதன்பின் அவரது ஆக்ஞை கிணங்க யாக யஜ்ஞாதிகள் பேருரைகள் முதலியவற்றிற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். இவ்வாறான எதுவுமே இல்லாமல் பரிபிராஜகர் குக்குடேஸ்வரர் கோயிலுக்கு வந்துள்ளார். உடனடியாக தத்த தீட்சையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நம்முடைய நடைமுறைகளுக்கு அது எதிரானது இல்லையா என்று கேட்டார். விதிமுறைகளை மீறி நடந்ததா நடக்கவில்லையா என்பதை விவாதிக்க இது உகந்த நேரம் இல்லை. ஆனால் நீங்களோ உங்கள் மாப்பிள்ளை அப்பலராஜ சர்மாவோ தீட்சை பெற்றுக்கொண்டு தட்சிணை கொடுத்தீர்களா இல்லையா என்று கேட்டனர் அந்த பிராமணர்கள். நாங்கள் இருவரும் ஊர் மக்களின் அனைவரின் நலனுக்காக தீட்சை எடுத்துக்கொண்டோம், எங்களின் தனிப்பட்ட நன்மைக்காக அல்ல. ஆகையால் நாங்கள் தீட்சை எடுத்துக்கொள்ளாததால் தட்சிணை அளிக்க வேண்டியதில்லை. எவரேனும் பிராமணர் தீட்சை பெற்றுக்கொண்டு தட்சிணை கொடுக்க விரும்பினால் அதற்கான சுதந்திரம் தாராளமாக உண்டு. பிராமண சங்கம் பொதுவான பிரச்சனைகளை தான் விவாதிக்குமே தவிர தனிப்பட்டவர்களின் தீட்சை பிரச்சனைகள் தீர்வுகள் பற்றி விவாதிக்காது என்று ஸ்ரீ பாபனாரியா உறுதியாக கூறிவிட்டார். ஸ்ரீ சிரேஷ்டி ஸ்ரீ வர்மா ஆகியோரும் மண்டல தீட்சை அனுசரிக்க விரும்பவில்லை. மேலும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் முதலானோர் அவரவர் விருப்பம் போல மண்டல தீட்சை அனுசரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் தத்த தீட்சை அளித்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் அதிக பக்தியும் அக்கறையும் உடைய சில விவசாயிகள் இருந்தார்கள். வெங்கையா அவர்களில் முக்கியமானவர். ஸ்ரீ ஸ்ரீபாதர் வெங்கையாவின் வீட்டிற்கு சென்றார். அவர் தான் தத்த தீட்சை கொடுக்கப் போவதாகவும் தீட்சை எடுத்துக்கொள்வது பற்றி யாருக்கும் எவ்வித ஐயமும் தேவையில்லை என்றும் கூறினார். மேலும் தட்சிணை அவரவர் வசதிக்கேற்ப முடிந்த அளவு அளித்தால் போதுமானதாகும். இந்த விஷயத்தில் மண்டல தீட்சையும் ஒரு நாள் இரவு மட்டும் தீட்சை கடைபிடித்தால் போதுமானதாகும் என்றும் கூறினார். ஸ்ரீ ஸ்ரீ பாதர் ஒரு நாள் முழுவதும் ராப்பகலாக வெங்கையாவின் வீட்டிலேயே தங்கியிருந்தார். 18 வகையான ஜாதி மக்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீபாதர் தீட்சை அளித்தார். அவர்களில் சில பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியரும் கூட இருந்தனர். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவரே தத்தாத்ரேயர் என்று அறிவித்தல். அன்றைய தினம்தான் ஸ்ரீ ஸ்ரீபாதர் வெளிப்படையாக தானே ஸ்ரீ தத்தாத்ரேயர் என்பதை அறிவித்தார். அன்று ஸ்ரீ தத்தாத்ரேயருக்கு பிடித்தமான வியாழக்கிழமையாக இருந்தது. தீட்சை பெற்றுக்கொண்ட அனைவருக்குமே தெய்வீக பரிபூர்ண அனுகிரகம் அளித்தார். அவர்களை பஜனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அவர்தாம் தான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் என்றும் ஒரு பெரிய உலக மகாதிட்டமே தனக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய பக்தர்கள் அவரை நினைத்த மாத்திரத்திலேயே அவர்களது விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தமக்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ நரசிம்மவர்மாவின் வீட்டிற்கு சென்றார். அவருக்கு யதோக்தமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நரசிம்மவர்மாவின் வீட்டில் இருந்த கோமாதாவிற்கு அளித்தார். பின்னர் ஸ்ரீ வேங்கடப்பய சிரேஷ்டியின் இல்லத்திற்கு வந்தார். அங்கு அவருக்கு மங்கள ஸ்நானம் செய்விக்கப்பட்டது. பால் தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி இவற்றை பெற்றுக்கொண்டார். அவர் தம் பக்தர்கள்
தமக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்றும் தான் பீடிகாபுரத்தை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது எனவும் கூறினார். பின்னர் தன் தாய் வழி தாத்தா ஸ்ரீ பாபனாரியாவின் வீட்டுக்கு சென்றார். அங்கும் அவருக்கு சிறப்பான மரியாதை வழங்கப்பட்டது. அவர் தாமே ஸ்வயம் ஸ்ரீ ஸ்ரீ தத்தாத்ரேயர் என்றும் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் என்பது ஒரு பொய் உருவம்தான் என்றும் கூறினார். துயரத்தால் பீடிக்கப்பட்டு அவஸ்தைப்படும் மக்களும் கொடிய நோயினால் பலகாலம் துன்பப்படும் மக்களும் அவரை அழைக்கிறார்கள் என்றும் தாமே தத்தாத்ரேயர் என்பதை அறிவிக்கும் தருணம் வந்துவிட்டதாகவும் தன் தெய்வீக லீலைகள் மூலம் உலகை உயர்த்தும் தன் திட்டத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பின்னர் தன் வீட்டிற்கு சென்றார். பெற்றோர் திருமணம் பற்றி பேச்சு எடுத்த பொழுது ஸ்ரீ ஸ்ரீபாதர், அம்மா, நான் அனகாலக்ஷ்மியுடனான ரூபத்தில் பலமுறை தாத்தா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரேஷ்டி ஸ்ரீ வர்மா ஆகியோருக்கு காட்சியளித்துள்ளேன். பலரும் அந்த தெய்வீக தம்பதியினரை பல ரூபங்களில் ஸ்ரீ ஸ்ரேஷ்டியின் வயல்களிலும் ஸ்ரீ வர்மாவின் பண்ணையிலும் மாந்தோப்புகளிலும் விளையாடுவதை பார்த்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், என்னுடைய அனகாலக்ஷ்மி ரூபத்தை பாருங்கள், என்னுடைய தெய்வீக அருள் நிறைந்த சுரூபத்தை காணுங்கள். நான் மாறு வேடத்தில் அவதூதராக வந்த பொழுதே நான் திருமணம் பற்றி பேச்சு எடுத்தால் வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று கூறியுள்ளேன் என்று பணிவுடன் ஸ்ரீ ஸ்ரீபாதர் கூறினார். அவர் விஸ்வரூப தரிசனம் தந்த பின்னர் தன் சகோதரர்களை தொட்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அமிர்தம் பொழியும் பார்வையால் அவரது சகோதரர்களின் ஊனங்கள் நீங்கின. சுமதி மகாராணியும் அப்பலராஜ சர்மாவும் அசைவற்று நின்றனர். அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. அதே சமயம் தாய் வழி பாட்டி ராஜமாம்பா, தாய் வழி தாத்தா பாப்பனார்யா, வெங்கடப்பே சிரேஷ்டி, அவரது மனைவி வெங்கட சுப்பம்மா, ஸ்ரீ நரசிம்மவர்மா, அவரது மனைவி அலமேலுவர்மா அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அனைவரிடமும் சிரித்து சந்தோஷமாக அளவளாவினார். அப்பொழுது சுமதி மகாராணி, அன்பு மகனே, நீ கடன்களையெல்லாம் திருப்பி செலுத்தி விட்டு செல்வதாக கூறுகிறாய். ஆனால் வெங்கடப்பே சிரேஷ்டி வாத்சவாயி ராஜாமல்லாடி குடும்பத்தினர் ஊட்டிய பாலுக்கு நீ கடன்களை ஈடுகட்ட முடியாது என்றாள். ஸ்ரீ ஸ்ரீபாதர் மறைதல். ஸ்ரீ ஸ்ரீபாதர் தம் தாயிடம், அம்மா, நீங்கள் கூறுவதை நான் மறுக்க இயலாது. இந்த மூன்று குடும்பங்களும் என்னை மறக்காத வரையில் நான் அவர்களை மறக்க மாட்டேன். அவர்கள் மறந்துவிட்டாலும் நான் அவர்களுக்கு நினைவூட்டுவேன். அவர்களை வற்புறுத்தியாவது அவர்களின் சேவைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல பலன்களை அளிப்பேன். உன் தந்தையின் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் நான் பிட்சை ஏற்பேன். ஆனால் நான் தட்சணை பெற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு தெரியும், உன் பிறந்தகத்தார் என்னை மிக பிரியமுடன் மருமகனாக அத்தை மகனாக நேசித்தார்கள். இந்த மனித உறவு முறையை மதித்து அவர்களுக்கு சிறந்த அத்தானாக இருப்பேன். இதைவிட உன் பெற்றோரின் குடும்பத்தினருக்கு வேறு என்ன செய்ய வேண்டும்? பின்னர் அவர் தம் தந்தையிடம், நம் கண்டிகோட்டா பரம்பரையில் வெகு தலைமுறைகளுக்கு வேதம் நிலைத்து நிற்கும். என்னுடைய இரு சகோதரர்களும் மிகச்சிறந்த வேத பண்டிதர்களாக வருவார்கள். கண்டிகோட்ட குடும்பத்தினர் என்னை மறவாத வரையில் நானும் அவர்களை மறக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். ஸ்ரீதர சர்மா வரும் பிறவிகள் ஒன்றில் ஒரு மகானாக சமர்த்த ராமதாஸ் என்ற பெயரில் அவதரிப்பார்.
அந்த நேரத்தில் சத்ரபதி சிவாஜியாக நரசிம்மவர்மா பிறப்பார். ராமதாசர் சிவாஜியின் குருவாக வந்து வழிகாட்டுவார். இவ்வகையில் இப்போதுள்ள உறவு வரும் காலத்திலும் வலுப்பட்டு தொடரும். ராமராஜ சர்மா ஸ்ரீதரா என்ற பெயரில் மகா யோகியாக பிறப்பார். பீத்திகாபுரத்தில் என் பெயரில் ஒரு மகா சமஸ்தானத்தை அந்த ஸ்ரீதரின் வழிவரும் சீடர்களால் தோற்றுவிக்கப்படும். வெங்கடப்பே சிரேஷ்டியுடனான கடன் உறவு மேலும் உறுதிப்படும். அது மட்டுமல்ல, வாத்சவாயி குடும்பத்தினர் அதன் பின்னர் வருவார்கள். இவ்வாறு ஸ்ரீ ஸ்ரீபாதர் உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து சாவித்ரி பன்னா பாடப்பெற்றது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் வேதங்களையே தனது உயிராக கருதினார். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாய த்ரியம்பகாக த்ரிபுராந்தகாக த்ரிகாக்னிகாலாஜ காலாக்னி ருத்ராஜ நீலகண்டாஜ மிருத்யுஞ்ஜஜாஜ சர்வேஸ்வராஜ சதாசிவாஜ ஸ்ரீமன்மஹாதேவாஜ நமஹ. வேதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் யாவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஸ்ரீ ஸ்ரீபாதர் மாயமாக மறைந்துவிட்டார். ஜெய ஜெய ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா.